Chapter 6, Example 6.35 எடுத்துக்காட்டு 6.35க்கான தீர்வு. ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு லைனும் இணை கோடுகள் ஆகுமா என காண்க. அதாவது இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் பேரலான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். அடுத்து அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மீச்சிறு தூரம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பேரலா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய வெக்டர்ஸ் இப்போ ரெண்டுமே வந்து பேராமெட்ரிக் ஃபார்மாக வெக்டர் ஈக்குவேஷன் தான் இருக்குது. அதனால் அதில் இந்த பேராமீட்டர் டிக்கும் எஸுக்கும் பக்கத்தில் உள்ள தான் இந்த வெக்டர்ஸ். இப்போ இது ரெண்டும் பேரலாக இருந்துச்சுன்னா அந்த லைனும் பேரலாக இருக்கும், இது ரெண்டும் இல்லைன்னா இருக்காது. அப்போது ரெண்டு இதையும் பார்த்தோம்னாலே தெரியும். ஒரு வெக்டரை ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு வெக்டர் வந்துச்சுன்னா அது வந்து ரெண்டும் பேரலாக தான். இது நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற 6.32 பார்த்துருக்கோம். 6.32 எக்ஸாம்பிளில் பேரலல்னால் எப்படி எப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போது இங்கே ரெண்டு வெக்டர் இருக்குது, நேம்லி என்னென்ன எடுத்துக்கோம்னா பி டி அப்படின்னு இருக்குன்னா ஒரு இதோட லீனியர் காம்பினேஷன் பி ஈக்குவல் டு லாம்டா இன் டி வெக்டர் அப்படின்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து நான் பேரலல், பார்த்தாலே தெரியுது நான் பேரலல். அதாவது எதையும் நம்ம காமனாக எடுக்க முடியாது, அதனால் இது ரெண்டு வெக்டரும் நாட் பேரலல் வெக்டர். அதனால் இந்த ரெண்டு லைனும் இணை கோடுகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ், ரெண்டு லைனும் பேரலல் இல்லை, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஒரே பிளேனில் இருக்கிறதுக்கான கண்டிஷன் தான். த்ரீ வெக்டர்ஸ் எடுத்துக்கணும், இதில் ரெண்டு தானே இருக்குது, இன்னொரு வெக்டர் எதுனா இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் எடுத்துக்கிட்டு தேர்ட் வெக்டரை எடுத்துக்கிறோம். அப்போ அதை யூஸ் பண்ணி கோப்ளானாக இருக்கான கண்டிஷன் மாதிரியே சி மைனஸ் சிஏ பிடி, பிடிங்கிறது ஆல்ரெடி வெக்டர்ஸ் எஸுக்கும் டிக்கும் பக்கத்தில் உள்ளது, சி மைனஸ் ஏ பிடி இதோட ட்ரிபிள் ப்ராடக்ட் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் பி கிராஸ் டி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ். அப்போ இது ரெண்டு தான் நம்ம இந்த சம்மில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு, அடுத்தது செகண்டு. ஃபஸ்ட்டு கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, வெக்டர்ஸ் அதை எழுதிக்கும். வெக்டர்ஸ் அதாவது வெக்டர்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு லைனில் உள்ளது பி 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4k. அடுத்தது டி வெக்டர் ஈக்குவல் டு ரெண்டாவது லைனில் உள்ளது i ப்ளஸ் 3k. பி டி ரெண்டுமே கிடச்சிட்டு கெனாட் ஃபைண்ட் அஸ் எப்படி, பி வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு டி வெக்டர், லாம்டா இந்த பக்கம் கூட இருக்கலாம், டி வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னாலும் ஒன்று தான், ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியாது. வி கெனாட் ஃபைண்ட் அஸ் இது மாதிரி கண்டுபிடிக்க முடியாது, அதாவது என்னமாறு காண இயலாது. தேர்ஃபோர் நம்ம கண்டிஷன் எழுதிடும் என்னது, இவை இவை என்னென்ன பி கமா டி இணை வெக்டர்கள் அல்ல, கமா டி ஆர் நாட் பேரலல் வெக்டர், நான் பேரலல் வெக்டர் அப்படின்னு கூட போடலாம். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது, இந்த பியும் டி எங்கே இருக்குது, அந்த ரெண்டு லைனில் இருக்குது. தேர்ஃபோர் இந்த கிவன் லைன்ஸ் ஆர் நாட் பேரலல், கோடுகள் இணையற்றவை அப்படிங்கிற கண்டுபிடிச்சோம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது, இந்த மாதிரி எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ரெண்டு கோடுகளை இணையானுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு வெக்டர் இருக்குது, மூணாவது வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, மூணாவது வெக்டர் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் மைனஸ் பண்ணால் ஒரு வெக்டர் கிடைக்கும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஏங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு லைனில் இருக்குது, ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது. அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் 3k. அதே போல் சிங்கிறது இன்னொரு வெக்டரு, அது எங்கே இருக்குது, ரெண்டாவது லைனில் ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ 2j மைனஸ் 3k ஏனது மூணாவதாக ஒரு வெக்டர், பியும் டியும் இருக்குது. ஓகே, தேர்டு வெக்டர் எப்படி, சி மைனஸ் ஏ, சிலேருந்து ஏ மைனஸ் பண்ணுறோம், இல்லை ஐயே இல்லை. இப்போ மைனஸ் 2i, அடுத்து 2j 6j போயிட்டுனா மைனஸ் 4j, அடுத்தது மைனஸ் 3 மைனஸ் 3 அப்போ மைனஸ் 6k அப்படின்னு கிடைக்குது. இதுதான் சி மைனஸ் ஏ. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது பி கிராஸ் டி கண்டுபிடிப்போம். இப்போ பி கிராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுலேருந்து நம்ம இதுவும் எதுவும் ஒன்று அப்படின்னா சி மைனஸ் ஏ பிடி அப்படின்னா என்ன அர்த்தம், சி மை டாட்டு இன்ட்டு பி கிராஸ் டி அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். அதனால் ஒரு கிராஸ் ப்ராடக்ட்டை ஒரு தூரம் கண்டுபிடிச்சாலே நம்ம ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால இப்போ பி கிராஸ் டி கண்டுபிடிச்சிக்கிறோம். பி கிராஸ் டி ஐ ஜே கே 2 3 4 1 2 3 ஈக்குவல் டு ஐ இன்ட்டு 3 3 7 9 மைனஸ் 8 மைனஸ் ஜே இன்ட்டு 6 மைனஸ் 4 ப்ளஸ் கே இன்ட்டு 4 மைனஸ் 3. இப்போ பி கிராஸ் டிங்கிறது நமக்கு கிடச்சிட்டு
என்னென்னா 8 9ல் 8 பிட்னா 1, அப்போ 1i. 6ல் 4 பிட்னா 2, அப்போ -2j. 4ல் 3 பிட்னா 1, அப்போ 1k அப்படின்னு கிடைக்குது. இது பி கிராஸ் டி. என்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது? சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி, அதை கண்டுபிடிச்சிக்கோம். இப்போ நமக்கு தேவை பி கிராஸ் டிக்கு மாடலஸ் டிவைடட் பையில் உள்ளது. அப்போ ரூட் ஆஃப் ஐக்கு பக்கத்தில் உள்ளது 1, ஜேக்கு பக்கத்தில் உள்ளது -2. அப்போ என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 4, 1 ஸ்கொயர்டு 1, அப்போ √6 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி. சி மைனஸ் ஏங்கிறது எங்கே இருக்குது? இந்த இருக்குது. பி கிராஸ் டிங்கிறது இந்த இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ -2 × 1, -4 × -2, இப்போ -2 இது +8 ஆகிடும், -5 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 கிடைக்குது. அப்போ சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி அப்படிங்கிறது 0 கிடைக்குது. இதுலேருந்து நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா என்ன? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். என்ன ஃபார்முலா மிச்சு இருக்கிறதுக்கு? என்ன ஃபார்முலா? சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி, அல்லது ட்ரிபிள் ப்ராடக்ட் எது வேணால் போட்டுக்கலாம். பி கிராஸ் டி, இதுக்கு மாடுலஸ் வேல்யூ டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் டி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி தான் 0 ஆச்சு. அப்போ 0/√6, அப்போ எனிதிங் வந்தாலும் 0 தான். அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டு லைனுக்கும் இடைப்பட்ட தூரங்கிறது 0. அப்போ இது ஒரு ட்ரிபிள் ப்ராடக்ட். இப்போ ட்ரிபிள் ப்ராடக்ட் 0னா என்ன நமக்கு தெரியும்? ஒரு ட்ரிபிள் ப்ராடக்ட் 0, ஏபிசி அப்படிங்கிற 3 வெக்டர்ஸ் வந்து ட்ரிபிள் ப்ராடக்ட் இருக்குது. அதோட ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் 0னா அது மூணுமே ஒரே பிளேனில் இருக்குன்னு அர்த்தம். ஒரே பிளேனில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எப்படி இருக்கலாம்? ஒரே பிளேனில் இருக்கக்கூடிய லைன் வந்து 1 இருந்தால் பேரலலாக இருக்கும், இல்லைன்னா ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ரெண்டும் ஒரே பிளேனில் இருக்காது அப்படின்னு தெரியும். இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு லைன் இருக்குது, ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகாமனா இருக்கும். எப்போ அப்படின்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பெரிய பிளேனாக வரைஞ்சி பார்த்தோம்னா நமக்கு ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும். அப்போ ஒரே பிளேனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகும். இன்டர்செக்ட் ஆகக்கூடிய லைனில் என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் இஸ் 0. அப்போ பேரலா இல்லைன்னா இன்டர்செக்டாக இருக்கும், இன்டர்செக்டாக இல்லைன்னா பேரலாக இருக்கும், ரெண்டுமே இல்லைன்னா அது ஒரே பிளேனில் இருக்காது. அதனால தான் இந்த லைனு ரெண்டும் ஒரே பிளேனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டிஷன் எடுத்துக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரே பிளேனில் இருக்குன்னா கண்டிஷன் ஏபிசி அப்படிங்கிறது 0, ட்ரிபிள் ப்ராடக்ட் ஈக்குவல் 0. அதுதான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ ட்ரிபிள் ப்ராடக்ட் 0னா அந்த மூணு வெக்டரும் ஒரே பிளேனில் இருக்குது. அப்போ மூணு வெக்டரும் ஒரே தளத்தில் இருக்குது அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா அவற்றுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரங்கிறது 0 இருக்குது. அப்போ அந்த லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரே பிளேனில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பேரலலாக இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்ன? இந்த லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட்ஸ், கோடுகள் வெட்டி கொள்ளும் அப்படிங்கிறது இந்த சமலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த சமலேருந்து நம்ம தெரிஞ்சக்கூடியது என்னென்னா பேரலாக இல்லைன்னா ஒரே பிளேனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகும். ஒரே பிளேனில் இல்லாத லைனுக்கு இடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் 0 வராது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். சம்புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.